முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டியுள்ளதால் கேரளாவில் உள்ள கரையோர மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு மலையை ஒட்டியுள்ள இடங்களில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வருவதால் கடந்த 14ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 140 அடியாக உயர்ந்தது. இதையடுத்து முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டியுள்ளதால் கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள வண்டி பெரியார், உப்புத்துறை, சப்பாத்து உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு தமிழக பொதுப்பரியின் துறை சார்பாக இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3,348 அடியாகவும் அணையிலிருந்து தமிழகத்திற்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு 2,300 கன அடியாகவும் உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியார் அணையில் 142 அடி வரை நீரை தேக்கிக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் நீர்மட்டம் 141 அடியை தொற்றுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமப்பாளையம் அருகே உள்ள சண்முகா நதி அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழை பெய்ததன் காரணமாக கடந்த நவம்பர் 3ஆம் தேதி அணையின் முழு கொள்ளளவான 52.5 அடி எட்டப்பட்டது. இதையடுத்து அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க அப்பகுதி விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் சுமார் 1,640 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற சண்முகா நதி அணையிலிருந்து தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் திறந்து வைத்தாா்.